அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எமிஸில் கிளாஸ் அண்ட் செக்ஷனை எப்படி வந்து அப்டேட் பண்ணலாம், புதுசாக வந்து எப்படி ஒரு செக்ஷன் வந்து உருவாக்கலாம், மற்றும் நம்ம எதாவது தவறுதலாக வந்து செக்ஷனை உருவாக்கியிருந்தோம் அப்படின்னா அதை எப்படி வந்து டெலிட் பண்ணலாம் ஆகிய அனைத்து தகவலையுமே வந்து இந்த வீடியோ மூலம் வந்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி. நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மேலே 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க குரோம் ப்ரௌசரில், டெஸ்க்டாப் சைட் மோடுக்கு நீங்கள் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போடுங்க, சரிங்களா? இப்போ உங்கள் பள்ளியுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா லாகின் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இப்போ லாகினை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா எங்களுடைய பள்ளியோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஸ்கூல் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் அண்டு செக்ஷன் ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே கிளாஸ் அண்டு செக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும், சரிங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியருடைய நேம் வந்து அதில் வந்து காட்டப்படும். எவ்வளோ ஸ்ட்ரென்த்து, மற்ற ஸ்ட்ரென்த்து எவ்வளோ எல்லாமே காட்டும். மேலே வந்து நம்ம புதுசாக ஒரு செக்ஷனை உருவாக்கணும் அப்படின்னா மேலே ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஆடுன்னு, இப்போ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அந்த ஏரோ மார்க்கர் இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், செலக்ட் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கும். உங்கள் பள்ளியில் எந்தெந்த வகுப்பு இருக்கோ அந்த வகுப்பு எல்லாமே காட்டும். எங்கள் பள்ளியில் 5th வரைக்கும் இருக்கேன்னு 5th வரைக்கும் எனக்கு காட்டுது, சரிங்களா? அதில் எந்த வகுப்பு நீங்கள் க்ரியேட் பண்ணுமோ அந்த வகுப்பு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அடுத்து மீடியம் கேட்டிருக்கும். உங்கள் பள்ளியில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தான் 2 மீடியம் காட்டும். ஒரு மீடியம் இருந்தால் எங்கள் ஒன்று மட்டும் காட்டும். எங்கள் பள்ளியில் தமிழ் மீடியம் தான் இருக்குது, தமிழ் மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளாஸ் டீச்சர் நேம் கேட்கும். உங்கள் பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் நேம் அந்த இடத்துல காட்டும். அதில் உங்கள் யாருக்கு நம்ம க்ரியேட் பண்ணுமோ அவங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிட்டு மேலே செக்ஷன் இருக்கும், செக்ஷன் வந்து நம்ம வந்து பி செக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? அதனால் பி அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். கேப்டிட்டலில் டைப் பண்ணிட்டு சேவ்னு ஆப்ஷன் கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் சேவ் அப்படின்னு நமக்கு வந்துடும், சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே நான் காட்டுறேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு காலம் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அந்த இடத்துல காட்டிடத்தில். இதில் நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி இப்போ ஸ்கூல் நேம் டீச்சர் அந்த கிளாஸ் டீச்சர் வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த யாரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு டீச்சர்ஸோடைய நேம் வந்து காட்டும். அதில் வந்து எதாவது நம்ம சேஞ்ச் பண்ணுறனாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது செக்ஷனை மாற்றினாலும் மாற்றிக்கலாம், மீடியம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சரவணனுக்கு பதிலாக டீச்சர் நேமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு எஸ்ன்னு கேட்கும். எஸ் அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நமக்கு அந்த இடத்துல வந்துடும், சரிங்களா? இப்போ அந்த இடத்துல பேர் வந்து மாறிடுச்சு, முதல்ல சரவணன் இருந்துச்சு, இப்போ வந்து பேர் வந்து மாற்றம் செய்யப்பட்டது, சரிங்களா? இது வேண்டாம், இந்த செக்ஷன் நம்ம தெரியாமல் உருவாக்கிட்டோம் வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். டேட் ஆப்ஷன் இருக்குது, டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெலீட் ஆயிடும். இது மாதிரி வந்து நம்ம புதுசாக ஒரு செக்ஷனை உருவாக்கலாம், டீச்சர்ஸை வந்து கிளாஸ் டீச்சரை மாற்றினாலும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.